இனிமையான நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டோரி ஒரு முறை ஜென் துறவி ஒருத்தர் அவருடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு போதனை செஞ்சிட்டு இருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளை என்பது மாயை இன்று மட்டுமே நிஜம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தார் ஸோ என்பது வந்து நிச்சயமானது கிடையாது இன்னைக்கு மட்டுமே வந்து நிஜமான பொழுது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடவே கூடாது அது நடக்குமோ நடக்காம போகுமோ அமையக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குமோ அதனால இன்றைய நிஜ பொழுதிலே வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து சரியான முறையில் செஞ்சு வெற்றியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்த ஒரு ஜப்பனீஸ் வீரர் ஒருத்தர் வந்துட்டு அந்த துறவி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தன்னுடைய காதால் கேட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்பி போயிடுறாரு ஒரு முறை அவருடைய நாட்டில் வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க அதில் எதிரி நாட்டுக்கு சேர்ந்த வீரர்கள் வந்துட்டு இந்த வீரரை வந்துட்டு கைது செஞ்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் முழுக்க அவர் நாளைக்கு என்ன ஆகுமோ அந்த வீரர்கள் எல்லாரும் நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ண போகிறாங்களோ ஒரு வேளை நம்மளை அடிப்பாங்களோ இல்லை நம்மளை கொன்னுடுவாங்களோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அவர் சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தார் அதனால அவருடைய ஆரோக்கிய நிலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுச்சு அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஜின் துறவி அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வருது நாளை என்பது மாயை அது நடக்குமோ நடக்காததோ இன்னைக்கான வாழ்க்கை மட்டுந்தான் போகுது அதனால் இன்றைய வாழ்க்கையை அனுபவித்து நம்ம சந்தோஷமான முறையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஞாபகம் வந்து சரி நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அது எப்படி வேணாலும் நடக்கட்டும் இன்றைய பொழுது நிஜ பொழுதை வந்து நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தனக்கான சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக நிம்மதியோடு படுத்து தூங்கிட்டார் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே வந்து இவருக்கு சாதகமாக அமைஞ்சு இவருக்கு விடுதலை கிடைச்சிருது அதுக்கப்புறம் அவர் மீனும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமான முறையில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு போதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பொழுதில் மட்டும் என்ன விஷயங்கள் நடக்குதோ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம செஞ்சு முடித்து நிம்மதியாக சந்தோஷமான முறையில் வந்து வாழலாம் நாளைக்கு என்ன நடக்குமோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தான் இருக்கும் மனநிலை பாதிக்கப்படும் சந்தோஷம் இல்லாமல் போகும் ஸோ இன்றைய பொழுதை வந்து நம்ம நல்லபடியாக வாழலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ